வணக்க மக்களே, நான் உங்கள் தமிழிந்தியா நியூஸ் சேனல். இன்றைக்கான செய்தி என்னவென்று பார்ப்போம். ஒரே நாடு ஒரே அரசன் தற்காலிகமாக நிறுத்தம். தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே அரசன் திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. எந்த மாநில ரேஷன் கார்டுதாரரும் எந்த மாநிலத்தில் உள்ள ரேஷன் கடையிலும் பொது விநியோக திட்ட உணவு தானியங்களை வாங்கிக் கொள்ள ஒரே நாடு ஒரே அரசன் கார்டு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அத்திட்டத்தின் கீழ் தமிழக ரேஷன் கடைகளில் பிற மாநில கார்டுதாரர்களுக்கு அவர்கள் விரல் ரேகை பதிவு செய்யப்பட்டு 1 கிலோ கோதுமை 2 ரூபாய்க்கும் 1 கிலோ அரிசி 3 ரூபாய்க்கும் வழங்கப்படுகின்றன. அவர்கள் மாநிலத்திற்குள் எந்த ரேஷன் கடையிலும் பொருட்களை வாங்கலாம். தமிழக அரசு மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை செப்டம்பர் மாதம் முதல் துவங்குகிறது. இதற்கான ரேஷன் கடைகள் வாயிலாக கார்டுதாரர்களுக்கு 20ஆம் தேதி முதல் இவ்விண்ணப்பத்தை வழங்கப்படுகின்றன. விண்ணப்பத்தின் போது கார்டுதாரர்கள் விரல் ரேகையை பதிவு செய்ய ரேஷன் கடைகளில் உள்ள விரல் ரேகை கருவிகள் பயன்படுத்தப்பட உள்ளன. இதனால் ஒரே ரேஷன் திட்டத்திற்கு இக்கருவியை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இத்திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழக கார்டுதாரர்களும் முகவரிக்கு ஒதுக்கிய கடைகள் மட்டுமே பொருட்கள் வாங்க முடியும். இதுபோன்ற விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேண்டுமென்றால் தமிழிந்திய நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பில்லைக்கான ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களை நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.